ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ் ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது, சரியா? அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ் ஆப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது, நார்மலாக இருந்துச்சு, ஆப் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் ஆக போகுது. எப்பத்துலேருந்து அப்படின்னா, நார்மலாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, இப்போது 4800 ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மல் டேஸில் ஒரு 9000 வரும், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா 16000 சம்திங் கூட்டிட்டாங்க, அதாவது 3 மடங்கு அதிகமாகிற மாதிரி கூட்டிட்டாங்க. இது பாசிபிளே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு டெய்லி இன்கம் 300 ரூபா வருது. 10 டேஸ் சைக்கிள் பேமெண்ட், அதாவது நார்மலாக வந்து பிளான்டேஷன் நார்மலாக வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 2000 ரூபா அப்படின்னா 110-120 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரணும். அதுவும் 10 டேஸில் வந்து 3000 ரூபா கிடைக்குது. அந்த மாதிரி சைக்கிள் பேமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைக்கிள் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாலே அது வந்து ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அந்த மாதிரி தான் மீனிங். 7000 ரூபா நீங்கள் கேட்டிங்கன்னா 12000 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு 630 ரூபா சைக்கிள்ஸ் கான்செப்டில் இருக்குது. இது வந்து ஒரே நாளில் வித்ரா பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் 300 ரூபா டெய்லி வித்ரா அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்டீங்க. அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சிஎல்எஸ் ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதனால் யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஸ் வரும், அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லக்கி ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. 500 ரூபா 300 ரூபா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் 600 ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு லக்கி ட்ரா ஆப்ஷனே நிறைய வர ஆரம்பிது. அதாவது ஒரு வாட்டர் கப்பு, ரெட்மி டிவி, இதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லாத ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து லக்கி ட்ராலையுமே நிறைய பேருக்கு விழுது. அது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் சிஎல்எஸ் ஆப் வந்து க்ளோஸ் ஆக போது நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய மாற்றிட்டே இருக்காங்க. 1 பை 1 டெய்லியுமே அப்டேட்ஸ் பிளான்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நார்மலாக ரன் ஆகிற ஆப்பில் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க. புது நியூவாக எதுவுமே லான்ச் ஆக மாட்டாங்க. ஒரு ஆப்பில் நிறைய நியூவாக லான்ச் ஆகுறாங்க, ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி மீனிங். ஆப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, க்ளோஸ் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆப் வந்து கிட்டத்தட்ட இந்த மந்த் லாஸ்ட் மீன்ஸ் ஒரு 10 நாள் கூட இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். இப்போவே சின்ன சின்ன வித்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி வந்து நார்மலாக வர்றவங்களுக்கு சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல, அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சைக்கிள் கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. எல்லாருமே உஷாராக இருந்துக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணவங்க போட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. இனிமேல் யாரும் புதுசாக நியூவாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நியூவாக ரெஃபர் பண்ண வேண்டாம். டீமில் இருக்கிறதுங்க யாரும் ரெஃபர் பண்ணாதீங்க. நான் டீம் வச்சுருக்கேன், அதனால தான் வந்து யாரும் ரெஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாருமே ரெஃபர் கொடுக்காதீங்க. தேங்க்யூ.